பார்க்க போறது வந்து இலக்கண குறிப்பு. இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா பண்பு தொகை, வினை தொகை, பேரச்சம், வினையச்சம், தொழில் பெயர், உச்சொற்றனர், வியங்கோளின் உற்று உண்மை தொகை, எண்ணுமை, வினையாளரை பெயர், சொல்லி சிறப்பு, இன்னும் சிறப்பு, செய்ய செயல்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 இந்த 13 தான் வந்து நமக்கு ரிப்பீட்டடா கேட்பாங்க. இது ரொம்ப ஈஸி தான். நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஷார்ட் மெத்தட்ஸ் இருக்கு, அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க போதும். இப்போ வந்து பண்பு தொகை, இதுல வந்து தொகை அப்படின்னு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா சொல் அப்படின்னு அர்த்தம். தொகை என்று சொன்னால் சொல், பண்பு தொகை அப்படின்னு என்னன்னா ஒன்றினுடைய பண்பை குறிப்பது, அதாவது அதனுடைய கேரக்டரிஸ்டிக் கேரக்டர் சொல்லுது. பண்பு அவருடைய கேரக்டர் சில பேர் நல்லவனா இருப்பான், சில பேர் கெட்டவனா இருப்பான். சோ அவருடைய பண்பு என்னங்கிறத சொல்றது பேர் தான் பண்பு தொகை. இப்ப இங்க பாத்தீங்கன்னா பண்பு தொகை கடுஞ்சொல், கடுமையான சொல், அப்ப அந்த வேற வந்து ரொம்ப ஹார்ஷா இருக்கு, அதுக்கு பண்பை பிடிக்குது. சோ அதுக்கு பேர் தான் பண்பு தொகைன்னு சொல்றோம். அப்ப இந்த கடுஞ்சொல்ல சொல்ல பிரிக்கும் போது கடுமை பிளஸ் சொல்லு பிரிக்கிறோம், மை விதி வருது. சோ ஒரு சொல்லில் மை என்பது மறைந்து வந்தால் அதன் பெயர் பண்பு தொகை. சோ ஒரு சொல்லு இருக்கு, அந்த சொல்ல மை என்ற எழுத்து மறைந்து வந்தால் அது பண்பு தொகை. கடுஞ்சொல் கடுமை பிளஸ் சொல், செந்நிறம் செம்மை பிளஸ் நிறம். சோ ஒரு சொல்லை பிரிக்கும் பொழுது மை விதி வந்தால் அதுதான் பண்பு தொகை. சோ ரொம்ப ஈஸி தான். இனி கிராமர் பதா சொல்லணும்னா அதனுடைய ஸ்பெசிபிக் கேரக்டர் சொல்றது, அதனுடைய பண்பை சொல்வது. செந்திரம் அப்படின்னா அதை பார்க்க வந்து சிவப்பா இருக்கும். சுண்ணாம்பு அதுக்கு நிறம் என்னது, வெண்மை. சோ அதான் வெண்மை. சோ அந்த மாதிரி ஒன்றன் பண்பை குறிப்பதைத்தான் நாம் பண்பு தொகை என்று சொல்கிறோம். அதில் மை விதி மறைந்து வரும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது அப்படின்னா வினைத்தொகை. ரெண்டாவது அப்படின்னா வினைத்தொகை. இந்த வினைத்தொகை அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா வினையை குறிப்பது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மூன்று காலங்களை உணர்த்தும், நிகழ்காலம், அது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இனி என்ன, அதான் இனி ஏ, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இனி என்ன, இனி ஏ. ஸோ இந்த மூன்று காலத்தை உணர்த்துறதுக்கு பேர் தான் வினைத்தொகையாக ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செய் கொள்ளன் அப்படின்னு ஒரு வேலை கொடுத்தா. இப்போ இதை வந்து இறந்த காலத்தில் செய்த கொள்ளன் முடிஞ்சு போச்சு. செய்கின்ற கொள்ளன் நிகழ்காலம், செய்யும் கொள்ளன் எதிர்காலம். ஊறுகாய் ஊறிய காய், ஊறும் காய் உரிகின்ற காய் அப்படின்னு இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய மூன்று காலத்தை உணர்த்தி வந்தால் அதற்கு பேர் தான் வினைத்தொகை அப்படின்னு சொல்றோம். சோ ஃபர்ஸ்ட் பார்த்தது பண்பு தொகை. பண்பு தொகைனா ஒரு சொல்லை குறிக்கும் பொழுது மை விகுதி வரும். அதே சமயத்தில் வினைத்தொகைன்னு சொல்லும்போது மூன்று காலம், இனி என்ன, அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய மூன்று காலங்களை உணர்த்தி விடும். எடுத்துக்காட்டுக்கு உரிய காய், உன் காய், உரிகின்ற காய் அப்படின்ற மூன்று காலம். செய்த கொள்ளன், செய்யும் கொள்ளன், செய்கின்ற கொள்ளன் அப்படின்ற மூன்று காலம். ஸோ மூன்று காலத்தை உணர்த்தி வந்தால் அதில் நம்ம என்னன்றோம், வினைத்தொகை அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து பேரச்சம். பேரச்சம் ஒன்றும் இல்லைங்க, இந்த கடைசி நேரம் இருக்கிறோம் தா, புத்து புட்டலா, ஆ என்ற ஒரு வார்த்தை மறைந்து வரும் எழுத்து. விழுந்தா ஒழிக்கும் போதே வந்து விழுந்தா விழுந்தா ஆ. சோ ஆ என்ற சொல், ஆ என்ற ஓசையை கொண்டு முடிந்தால் அதைத்தான் நம்ம வந்து பார்த்தோம்னா பெயரச்சம் சொல்றோம். இனி உங்களுக்கு ஞாபகம் நல்லா பாருங்க, விழுந்த மரம், விழுந்த அப்படின்றது ஒரு ஆக்சன், மரம் அப்படின்றது ஒரு பொருள். ஸோ ஒரு ஆக்சன் ஒரு பொருள் இருக்கும், நடுவில் ஒரு ஆ என்ற சொல் மறைந்து வரும், விழுந்த. ஸோ இது என்ன சொல்றோம், விழுந்த செயல், பயனிலை, மரம், எழுவாய். ஸோ பயனிலைனா செயல், எழுவாய்னா பெயர்ச்சு. ஸோ விழுந்த அப்படின்றது ஒரு ஆக்சன், மரம் அப்படின்றது ஒரு பொருள். ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஆ அப்படின்றது மறைந்து வந்தால் அதற்கு பேர் பெயரச்சம். ஆ என்ற சொல் மறைந்து முடிக்கும். ரெண்டு லெட்டர் இருக்கும், ஃபஸ்ட்டு நடக்கிறது ஆக்ஷனாக இருக்கும், செகண்ட் நடக்கிறது ஒரு பொருளாக இருக்கும் அப்படின்னு ஆக்சன். ஃபஸ்ட்டு நடக்கிறது ஆக்ஷனாக இருக்கும், செகண்ட் நடக்கிறது ஒரு பொருளாக இருக்கும், நடுவில் என்ன மறைந்து வரும், ஆ என்பது மறைந்து வந்தால் அதைத்தான் நம்ம வந்து பெயரச்சோம். அதே விடையச்சம், விடையச்சம் சொல்றது கடைசி நேரத்தில் பிரிக்கிறோம். அதில் வந்து உவோ ஈயோ சவுண்டு வரணும், ஈ அல்லது மூன்று சவுண்டு வந்துச்சுன்னா அதற்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வினையச்சம். வினை நடந்து முடியும் முற்று விடாத ஒரு சொற்கள், உதைத்து அதுக்கப்புறம் என்னென்ன வந்துச்சு, விதைத்து அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு. ஸோ முற்று பெறாத ஒரு சொற்கள் சொற்களாக வரும், முற்று பெறாத சொற்களாக வந்து இறுதியில் ஈ அல்லது உ வந்தால் அது என்னென்னது, விடையச்சம். ஓகேங்களா, ரெண்டு சொற்கள் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயவினை, அதாவது பார்த்தீங்கன்னா ஆக்ஷனாக இருக்கும், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெர்ப் பொருளாக இருக்கும். ஸோ இங்கே ஆக்ஷன், இங்கே பொருள் அப்படி இருந்து நடுவில் ஆர்டருக்கு வந்தால் அது வந்து பெயரச்சம்.